தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட 11 இடங்களில் நகைக்கடை நடத்தி 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த உரிமையாளர் தற்பொழுது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குமரவேல். குமரவேல், விவரங்கள் என்ன? தருமபுரி, சேலம், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் நகைக்கடைகளை நடத்தி சுமார் 100 கோடி ரூபாய் அளவிற்கு பண மோசடி செய்து தலைமறைவாக இருந்த நகைக்கடை உரிமையாளரை தருமபுரி பொருளாதார கூட்டப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கின்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது, சேலம் மாவட்டம் வலசியூர் கிராமத்தை சேர்ந்த சபரி சங்கர் என்பவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் தருமபுரியில், தருமபுரி, அரூர், அதே போல சேலம், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 11 கிளைகளை தொடங்கி அந்த கிளைகளில் அதாவது தங்க நகைகள், தீபாவளி தங்க நகை சீட்டுகளை பல்வேறு கவர்ச்சி திட்டங்களை அறிவித்து வாடிக்கையாளர்களை கவரும் விதமான திட்டங்களை அறிவித்து கடையை நடத்தி வந்தார். அதாவது, பொங்கும் தங்கம் என்ற பெயரில் தீபாவளி நகை சீட்டும், அதே போல பழைய நகைகளுக்கு புதிய நகைகள் தருவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை, கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து வாடிக்கையாளர்களிடம் பணத்தை வசூலித்திருந்தார் சபரி சங்கர். கடந்த 2023 தீபாவளி அன்று மொத்தம் இருந்த 11 கடைகளையும் மூடிவிட்டு சபரி சங்கர் தலைமறைவாக இருந்தார். அதிர்ச்சி அடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் சேலம், தருமபுரி, நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலும் 1000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்தடுத்து சபரி சங்கர் மீது போலீசில் புகார் கொடுத்திருந்தனர். இந்த புகாரை தொடர்ந்து சபரி சங்கரை கைது செய்ய போலீசார் திட்டமிட்டு பல்வேறு இடங்களில் தேடியும் சபரி சங்கர் போலீசாருக்கு கிடைக்காமல் இருந்து வந்தார். இந்நிலையில் பாண்டிச்சேரியில் பதுங்கி இருந்த சபரி சங்கரை நேற்று தருமபுரி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார். அதே போல தருமபுரி, அரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அவர் நடத்தி வந்த SVS ஜுவல்லர் என்ற கடையை மூடி சீல் வைத்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கின்ற சபரி சங்கரிடம் தருமபுரி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அவர் கோவை நீதிமன்றத்திற்கு தற்போது அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு உரிய பணம் நகை மீட்டு தரப்படுமா அடுத்தடுத்து விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். தொடர்ந்து நகைக்கடை உரிமையாளர் சபரி சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது தருமபுரி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குமரவேல், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.